ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அமேசான் கஸ்டமர் கேர் சர்வீஸை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, உங்கள் ப்ராப்ளம் இல்லை ஏதாவது என்கொயரி இருக்குது உங்கள் ஆர்டரில் அப்படின்னா நீங்கள் எப்படி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது அவங்க கூட பேசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ப்போம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒரு ரிட்டர்ன் பண்ணுறது இல்லை ரீஃபண்ட் வாங்குறது இல்லை அமேசானில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம கஸ்டமர் கேர் சர்வீஸை காண்டாக்ட் பண்ணோம்னா அதுக்கான கரெக்ட் சொல்யூஷன் கிடச்சிருங்க. நாம் எது ஒரு தப்பு பண்ண தேவையில்லை. அதனால் நம்ம எப்படி இந்த அமேசான் கஸ்டமர் கேர் சர்வீஸை காண்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் ரெகுலராக வருதுங்க நம்ம சேனலில். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மாதிரிங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி டிப்ஸ் வீடியோஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டோம்னு சொல்லி சரிங்க. சரி வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் ஃபோனில் அமேசான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க, இல்லாதவங்க கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ப்ளே ஸ்டோரில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் அமேசான் ஆப் ஏதாவது அப்டேட் கேட்டிருக்கான்னு பாருங்கள். ஏன்னா அப்டேட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது செட்டிங்ஸ். அதனால் இப்போ நாங்கள் சர்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், என் மொபைல்லையே என்னோட ஆப்புக்கு அப்டேட் கேட்டிருக்கு. பார்த்துங்க, அமேசான் சர்ச் பண்ணோன்னே அப்டேட் கேட்டிருக்கு. அப்டேட் கொடுத்துங்க, ஏன்னா புது வெர்ஷன் தான் நாங்கள் வந்து பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் அது மாதிரி அப்டேட் கொடுத்துங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வருவீங்க. இதில் நிறைய இருக்குது, அதெல்லாம் வேண்டாங்க. கீழே பாருங்கள், லாஸ்ட்டாக மெனு அப்படிச்சு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆமாம், கீழே ஒரு அஞ்சு ஐக்கான் இருக்குது, அதில் மெனுன்னு இருக்குதுங்களா, அந்த மெனு அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் நிறையாமே நிறையா இது வருங்க. இதில் அப்படி எதுவுமே வேண்டாங்க. கீழே அப்படி லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா இது ஒரு மெனு பேஜ், இதில் நிறையா இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாங்க. கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்களா, செட்டிங்ஸ் கீழே அந்த கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. அடுத்த பேஜில் உங்கள் ஆர்டர்ஸ் டீட்டெயில் எல்லாமே இருக்குது, உங்களுக்கு எல்லாமே இருக்குது. அது ஆர்டர் இருக்குது, ஒரு ஆர்டர் இருக்குது, ரிட்டர்ன் ரீஃபண்ட் இது மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் அப்படியே எல்லாமே இருக்குது. கியூஸ் கோல் பண்ணியிருந்தா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. சேட் வித் அஸ், அதாவது உங்க கூட சேட் பண்ணுறீங்க மெசேஜ் பண்ணி அப்படிங்குது. டாக் வித் அஸ், அதாவது உங்க கூட நீங்கள் பேசுறீங்கன்னா இருக்குது. நாம டாக் வித் அஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம கஸ்டமர் கேர் சர்வீஸை தெளிவாக பேசணும்னா தமிழில் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது உங்கள் ஆர்டர் ஏதாவது இருக்குது, நீங்கள் செலக்ட் அதர் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க. ஏன்னா நம்ம ஏதாவது அதர் ஆர்டர் இருக்குதான்னு பார்த்துக்கலாம், இருக்காது. நீங்கள் நிறையா ஆர்டர் கொடுத்துருந்தா எல்லா ஆர்டருமே இல்லை இருக்குது, இது எதுவுமே இல்லை. அதான் நம்ம ஒரே ஒரு ஆர்டர் தான் இருக்குது. சும்மா அந்த ஆர்டர் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. அந்த ஆர்டர் கிளிக் பண்ணோன்னே இதில் நிறையா ஆப்ஷன் இருக்குங்க. நம்மளுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம், கேன்சல் ஆர் ரிட்டன் ஏன் ஐட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எதுவாக கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஐ வாண்ட் நோ சொல்லி ரெண்டாவது பார்த்தீங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாங்க. இதில் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. கீழே பாருங்கள், கன்டினியூ டு கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது ஆப்ஷன். அந்த கன்டினியூ டு கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. இப்போ உங்கள் ஃபோன் நம்பர் வந்துடும், இதுக்கு தான் நீங்கள் கால் பண்ணணுமா இல்லை வேறு ஏதாவது நம்பர் கொடுக்கணும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் உங்கள் லாங்குவேஜ் இந்தியா, இங்கிலீஷா, தெலுங்குவா, தமிழா, கன்னடா இல்லை மலையாளம், மராத்தி இது மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் என்ன லாங்குவேஜ், தமிழா, தெலுங்கா, இந்தியா, என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கால் மீ நவ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அந்த கால் மீ நவ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாங்க. உங்கள் நம்பரை கரெக்டாக பார்த்துங்க, கரெக்டாக அந்த நம்பர் தான் கால் பண்ணுமா இந்த மொபைல் இருக்கான்னு அதை கொடுத்து போட்டு நீங்கள் கால் மீ நான் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் கால் பண்ணுறோம் அப்படின்ட்டுக்கிறாங்க. நீங்கள் இப்போ கேன்சல் பண்ணணும்னா கேன்சல் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, கால் வந்துடுச்சு, இப்போ நீங்கள் பேசிக்கலாம். நீங்கள் என்ன லாங்குவேஜில் ஆப்ஷன் கொடுத்தீங்களோ அந்த லாங்குவேஜில் வந்து கால் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த லாங்குவேஜில் உங்கள் ப்ராப்ளத்தை சொல்லிக்கலாம், என்ன ப்ராப்ளம், உங்கள் ஆர்டரில் என்ன ப்ராப்ளம், இல்லை உங்களுக்கு என்ன இன்டர்வியூ தெரியுமோ அதையே நீங்கள் வந்து தெளிவாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிரு. அது இது மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் கேர் சர்வீஸில் காண்டாக்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், கால் வந்த கடைசியில் பாருங்கள் ஆப்ஷனே மாறி போயிரு. இப்போ பார்த்துங்க, அதாவது இது மாதிரி எதுக்காட்டு போதுங்க. இப்போ பார்த்துங்க, ப்ளேஸ் அது அனதர் கால், இன்னொரு கால் பண்ணி பேசிக்கலாம், இல்லை கன்யூட்டிவ் ஷாப்பிங் இருக்குது. நீங்கள் மறுபடியும் கால் பண்ணணும்னா ப்ளேஸ் அனதர் கால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கால் பண்ணுவாங்க. இது மாதிரி உங்கள் என்கொயரி எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிக்கலாங்க கால் வந்ததுக்கப்புறம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ டவுட்டில் கண்டிப்பாக கான்வர்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க, நம்ம சேனலை மோட்டிவ் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மாதிரிங்க. நம்ம சேனலில் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இது மாதிரி எப்படி ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறது, வேண்டாம் எப்படி கேன்சல் பண்ணுறது, கஸ்டமர் கேர் சர்வீஸ் எப்படி காண்டாக்ட் பண்ண சொல்லி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கு. நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அழுத்தி ஆள் கொடுக்க மாதிரிங்க. மீண்டும் ஒரு நல்ல புதுசாக சந்திப்பேன் நண்பர்களே. பை, டேக் கேர்.